கைகளில் வந்த நிலவேவா பட்டாடை உடுத்தி வந்த அழகேவா வேலவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி மாண்புமிகு இதயம் புரட்சித்தலை அம்மா தெய்வத்தை வணங்கி தென்கிழக்கு மற்றும் தென்மேற்கு வங்கக்கடலில் பகுதியில் மையம் கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது கன்னியாகுமரியில் இருந்து கிழக்கே 930 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது. இது அடுத்து 24 மணி நேரத்தில் வலுவடைந்து புயலாக மாறும் என்று வானிலை ஆராய்ச்சி நிலையம் தெரிவிக்கப்படுகின்றது. புதிதாக உருவாகும் புயல் டிசம்பர் 2 மாலை அல்லது இரவு இலங்கை திருகோணமலையில் தாக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. இதனால் 2, 3, 4 ஆகிய தேதிகளில் தென் தமிழ்நாட்டில் அதிக மழையும் காற்றும் கடல் அலைகள் மேல் உயர்ந்து அலை வீசும் வாய்ப்புள்ளது. கடந்த வாரம் மரக்காணம் அருகில் கடந்த புயலில் சிறப்பாக அரசு அதிகாரிகள் கையாண்ட காரணத்தினாலே பொதுமக்களுக்கும் முழு ஒத்துழைப்பு வழங்கிய காரணத்தினாலே அந்த புயல் எதிர்கொண்டு எவ்வித உயிர் சேதமும் பொருட்சேதமும் இல்லாத அளவிற்கு சிறப்பாக அனைத்து அரசு உயரதிகாரிகளும் அலுவலர்களும் அரசனுடைய அறிவுகளை ஏற்று பணியாற்றிய காரணத்தினாலே நாம் எந்த இழப்பையும் சந்திக்க முடியவில்லை. அதற்கு என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல் இப்பொழுது வருகின்ற புயலையும் எதிர்கொள்ள சிறப்பான நடவடிக்கை நாம் எடுக்க வேண்டும். குறிப்பாக மீனவர்கள் பாதுகாப்பாக கடலிலிருந்து வருவதை உறுதி செய்ய வேண்டும். அவர்களுக்கு ஏற்கனவே முன்னறிவிப்பு நாம் கொடுத்திருக்கின்றோம். புயலால் மீனவர்கள் பாதிக்கப்படுவார்கள், ஆகவே உடனடியாக கரை திரும்ப வேண்டும் என்று அவர்களுக்கு அறிவுறுத்தப்படுகின்றது, தகவல் கொடுக்கப்படுகின்றது. அதை நம் மீனவர்கள்லாம் கரை சேர்ந்து விட்டார்களா என்பதை கண்காணிக்க வேண்டும். கடலை எழுகின்ற வாய்ப்புள்ளதால் கிராம மக்களை பாதுகாக்க நம் தயார் நிலையை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். மழை அதிகம் பெய்யும் என்று இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் தெரிவிக்கின்றன. அதனால் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு ஏற்கனவே நம்முடைய தலைமைச் செயலாளர்கள் தக்க அறிவுரை வழங்கியிருக்கின்றார்கள். அது விழிப்போடு இருந்து கனமழை பெய்கின்ற பொழுது தாழ்வான பகுதியிலே அதிகமான தண்ணீர் தேங்கி மக்கள் பாதிப்புக்குள்ளாகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். ஆகவே தாழ்வான பகுதியில் வசிக்கின்ற மக்களை நாம் ஏற்படுத்தப்பட்டுள்ள முகாமுக்கு அழைத்து வந்து தங்க வைத்து அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்ய வேண்டும். இன்றைக்கு நதிக்கரை ஓரமாகவோ அல்லது ஓடையின் அருகிலே வசிக்கின்றவர்களெல்லாம் அவர்களையும் பத்திரமாக அழைத்து வந்து முகாமிலே தங்க வைக்க வேண்டும். ஏனென்றால் கனமழை பெய்கின்ற பொழுது ஓடையிலே அதிகமான தண்ணீர் சென்றால் அது ஊருக்குள் புகுந்துவிடும். தாழ்வான பகுதியிலே அப்படிப்பட்ட பகுதியெல்லாம் கண்டறிந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து மக்களை பாதுகாக்க வேண்டும். அதேபோல் ஏற்கனவே பருவமழை நன்றாக பெய்த காரணத்தினாலே இன்றைக்கு பெரும்பாலான ஏரிகள் நிரம்பி இருக்கின்றன. ஆகவே அந்த ஏரிகளெல்லாம் நம்முடைய பொதுப்பணித்துறையைச் சேர்ந்த அதிகாரிகள் கண்காணிக்க வேண்டும். பொறியாளர்கள் முடுக்கிவிடப்பட்டு அவர்கள் முழு கொள்ளளவை எட்டிய ஏரிகளெல்லாம் ஆய்வு செய்து அது ஏதாவது கரைகள் பலவீனமாக இருந்தால் அதை உறுதி செய்ய வேண்டும். அதேபோல் நெடுஞ்சாலைத்துறையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு சாலையிலே பல்வேறு கல்வெட்டுகள் இருக்கின்றன, பைப்புகள்லாம் போடப்பட்டுகின்றன. ஆகவே தண்ணீர் எளிதாக செல்லக்கூடிய வகையிலே அது ஏதாவது அடைப்பு ஏற்பட்டிருந்தால் உடனடியாக அதை சரி செய்ய வேண்டும். புயல் காற்று அடிக்கின்ற பொழுது சாலை ஓரம் இருக்கின்ற மரங்கள் சாயும். அப்படி மரங்கள் சாய்கின்ற பொழுது உடனடியாக அதை அப்புறப்படுத்துவதற்குண்டன ஆட்கள் தயார் செய்து வேண்டும். அதற்குண்டான மரம் அறுக்கின்ற எந்திரத்தெல்லாம் தயார் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு தேவையான ஆட்களையும் நாம் தயார் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். தாழ்வான பகுதியில் வசிக்கின்ற மக்கள் அவர்களுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாமல் வண்ணம் அதையும் நாம் பாதுகாக்க வேண்டும். அவர் உடைமைகளுக்கு தக்க பாதுகாப்பு இருக்க வேண்டும். அது மட்டுமில்லாமல் புயல் காற்று வீசுகின்ற பொழுது பல்வேறு மின்கம்பங்கள் அங்கங்கே சாய்கின்றன, இதனால் விபத்துக்குள்ளாகிவிடும். புயல் எந்த பகுதியில் அதிகமாக வீசுகின்றது என்பதை இந்திய வானொலி ஆராய்ச்சி நிலையம் அவ்வப்போது அறிவிக்கின்றன.
அதற்கு ஏற்றவாறு அந்த பகுதியிலே நம்முடைய மின்துறை அதிகாரிகள் அந்த மின்சாரத்தை நிறுத்தி மக்களுக்கு பாதுகாக்க வேண்டும். புயல் வந்து போன பிறகு அந்த பகுதியில் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டிருந்தால், அந்த மின்கம்பங்கள் ஏதாவது சாய்ந்திருந்தால், மின் கம்பிகள் ஏதாவது அறுந்திருந்தால், அதை உடனடியாக சரி செய்து அவர்களுக்கு உடனடியாக மின் விநியோகம் செய்வதற்குண்டான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். ஏன்னா மின்சாரம் வந்து மிக மிக முக்கியம். மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, ஊராட்சி பகுதியில் இருக்கின்ற நம்முடைய அலுவலர்கள், அங்கங்கே இருக்கின்ற மேல்நிலை தொட்டிகளிலே தண்ணீர்களை முழுமையாக நிரப்பி வைக்க வேண்டும். முன்னெச்சரிக்கையாக நம்முடைய தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வளத்தின் மூலமாக கட்டப்பட்ட மேல்நிலை தொட்டிகள் எந்த பகுதியில் புயலடிக்கின்றதோ அந்த பயில் இருக்கின்ற அனைத்து மேல்நிலை தொட்டிகளிலும் முழுமையாக நிரப்பி வைக்க வேண்டும். இந்த புயல் வருகின்ற அந்த பகுதியிலே தாழ்வான பயிலில் வசிக்கின்ற மக்களை அழைத்து வந்து நாம் தங்க வைக்கின்றோம் முகாமிலே. அவர்களுக்கு தேவையான உணவை தயாரித்து உடனுக்குடன் கொடுக்க வேண்டும். அதற்கு முன்னெச்சரிக்கையாக அந்த முகாமுக்கு சமையலுக்கு தேவையான அத்தனை பொருளையும் கொண்டு வைத்து விட வேண்டும். முகாமிலே தங்கிக்கிறவர்கள் உடனுக்குடன் உணவு கிடைப்பதற்கு அதற்கு தேவையான உணவுப் பொருட்களும் சமையல் செய்வதற்கான ஆட்களையும் தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு புயல் அதிகம் வீசுகின்ற பொழுது மின்தடை ஏற்படும். அதனால் அந்த பகுதியிலே அவர்களுக்கு வசதியாக முன்னெச்சரிக்கையாக ஜெனரேட்டரை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். முகாமில் இருக்கின்றவர்களுக்கு எவ்வித பாதிப்பும் இல்லாத அளவிற்கு ஜெனரேட்டரை வைத்துக் கொள்ள வேண்டும். அதேபோல் அதிகமாக புயல் வீசுகின்ற பகுதி என்று நம்முடைய இந்திய வானிலை ஆராய்ச்சி நிலையம் குறிப்பிடும் அந்த பகுதியிலே மேல்நிலை தொட்டிகளுக்கு தண்ணீர் ஏற்றுவதற்காக ஜெனரேட்டரையும் அங்கே தயார் நிலையில் வைத்துக்கொள்ள வேண்டும். எந்த பகுதியிலுமே உயிரிழப்பு ஏற்படாமல் நாம் எச்சரிக்கையாக பார்த்துக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு கன்னியாகுமரி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர், சிவகங்கை மாவட்டங்கள் அதிகமாக பாதிப்பு உள்ளாகும் என்ற செய்தியை வானொலி ஆராய்ச்சி நிலையம் தொடர்ந்து குறிப்பிட்டு கொண்டிருக்கின்றது. அந்த பகுதியில் இருக்கின்ற மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் விழிப்போடு இருக்க வேண்டும். இன்றைக்கு பல்வேறு துறையைச் சேர்ந்த அதிகாரிகளும் அங்கே விழிப்போடு இருந்து எந்த வகையில் புயல் வந்தாலும் அந்த புயலிலிருந்து மக்களை காப்பதற்கு நாம் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த புயல் 1ஆம் தேதி ராமநாதபுரம், திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, தேனி, கன்னியாகுமரி, சிவகங்கை, விருதுநகர், திண்டுக்கல் மற்றும் மதுரை ஆகிய மாவட்டங்களில் இன்றைக்கு ஓரிடங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆராய்ச்சி நிலையம் தெரிவித்திருக்கின்றது. அதேபோல் 2 மற்றும் 3ஆம் தேதியில் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் சில இடங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும், ஓரிடங்களில் அதிக கனமழை பெய்யக்கூடும் என்றும், மேலும் தென் மற்றும் வட தமிழகத்தில் ஓரிடங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த மாவட்டத்தைச் சேர்ந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் அங்கே இருக்கின்ற உயரதிகளும் கவனமாக இருந்து செயல்பட வேண்டும். அதேபோல் 4ஆம் தேதி ராமநாதபுரம், திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, தேனி, கன்னியாகுமரி, சிவகங்கை, விருதுநகர், திண்டுக்கல் மற்றும் மதுரை ஆகிய மாவட்டங்களில் ஓரிரிடங்கள் கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆராய்ச்சி நிலையம் தெரிவிக்கப்படுகின்றது. மற்ற பகுதியில் ஒரு சில இடங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவித்திருக்கின்றார்கள். ஆகவே இந்திய வானிலை ஆராய்ச்சி நிலையம் இன்றைக்கு அறிவிக்கப்பட்ட அந்த புயலுடைய நிலையை நாம் உணர்ந்து அதற்கு தக்கவாறு நம்முடைய உயர் அதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைக்கு தமிழகத்திலே இன்றைக்கு அடிக்கடி ஒவ்வொரு வருடம் புயல் ஏற்பட்டிருந்தாலும் கூட அந்த புயலை சரியான முறையிலே அம்மாவுடைய அரசு அறிவிக்கின்ற அந்த வழிமுறைகளை பின்பற்றிய காரணத்தினாலே இன்றைக்கு அந்த புயலிலிருந்து மக்களை நம்ம காத்து வருகிறோம். இந்த முறையும் 24 மணி நேரம் கட்டுப்பாட்டறை செயல்பட்டு அவ்வப்போது மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். இது மிக மிக முக்கியம். பல தரப்பு மக்களும் என்னிடத்தில் இதை தெரிவித்தார்கள். இன்றைக்கு அரசு இந்த கட்டுப்பாட்டு அறையின் மூலமாக தொடர்ந்து இந்திய வானொலி ஆராய்ச்சி நிலையம் குறிப்பிடுகின்ற அந்த செய்தியை தொடர்ந்து குறிப்பிட்ட காரணத்தினாலே மக்கள் விழிப்போடு இருந்து பாதுகாப்போடு இருந்தார்கள் என்ற செய்தி கிடைக்கப்பட்டிருந்தது. அதே தொடர வேண்டும். அதே போல் சுகாதாரத்துறை மிக முக்கியம். அந்த சுகாதாரத்துறையில் அங்கங்கே இருக்கின்ற முகாம்களே கடந்த முறை புயல் ஏற்படுகின்ற பொழுது எப்படி முகாமிலே தங்கி இருக்கின்றவர்களுக்கு உரிய மருத்துவ சிகிச்சை அளித்தீர்களோ, அதே போல் முகாமில் தங்கியிருக்கின்றவர்களுக்கு உரிய மருத்துவ சிகிச்சை அளிக்க வேண்டும். புயல்
வந்து போன பிறகு அந்த எந்தெந்த பகுதியிலே புயல் அழிக்கப்பட்டதோ அந்த பகுதிகளெல்லாம் நடமாடும் மருத்துவ குழு சென்று அங்கே இருக்கின்ற மக்களுக்கு முழுமையான சிகிச்சை அளிக்க வேண்டும் என்ற அந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். தற்போது வருகின்ற புயலையும் நாம் எதிர்கொண்டு மக்களுக்கு எவ்வித பாதிப்பும் இல்லாமல் எவ்வித சிரமமும் இல்லாமல் நாம் செயல்பட வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன்.